அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது உங்கள் வம்சத்தை அரண் போல் பாதுகாக்கும் ஐயனார் வசியம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயனார் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே எல்லார் மனதிலையும் தோன்றுவது தைரியம் மற்றும் பாதுகாப்பு. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தெய்வத்தை நம்ம வசியம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சந்ததியினருக்கும் ஒரு பாதுகாப்பாக எப்போவுமே இவர் இருப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. ஐயனாரில் இரண்டு வகை உண்டு. ஒன்று சைவ ஐயனார், மற்றொன்று அசைவ ஐயனார். அதாவது சில குடும்பத்தார்களுக்கு ஐயனாரே குலதெய்வமாக இருக்கும். அந்த பாதுகாப்பு தெய்வத்திற்கு அசைவ படைகள் போடுவாங்க. அவங்க அசைவ படைகள் போடணும். இந்த முறைக்கு சைவமாக இருக்கும் பட்சத்தில் சைவ படைகள் போடுற மாதிரி இருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை நாள் ஒன்றுக்கு 1008 ஒரு விதம் சொல்லணும், சரிங்களா? காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தான் சொல்லணும். இந்த மந்திரத்திற்கு மந்திர சாபனவர்த்தி கிடையாது, உடல் சாபனவர்த்தி கிடையாது. உடல் கட்டு மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். உடல் கட்டு மந்திரம் ஆல்ரெடி தெரியாதவங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. உடல் கட்டு மந்திரத்தை சித்தி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த முறைக்கு ஒரு 18 முறை, சரிங்களா, உடல் கட்டு மந்திரத்தை சொல்லிட்டு உங்களை சுற்றி நாலப்பக்கமும் போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. காலையில் குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்துக்கோங்க. ஒரு ஈஸ்வரன் ஃபோட்டோ, சரிங்களா, ஒரு சிவன் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தோட ஃபோட்டோ இருந்தாலும் அதை கூட வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. அதை கிழக்கு முகமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்துக்கோங்க. வெறும் தரையில் அமராதிங்க, ஏதாவது ஒரு தரை விரிப்பு போட்டுக்கோங்க. முதல்ல எப்போவுமே கணபதியை நினச்சி தியானம் பண்ணுங்கள். ஐயனார் குலதெய்வம் இல்லாதவங்க அடுத்தது குலதெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை 1008 முறை மன ஒரு நிலையோடு ஐயனாரையே மனசில் எண்ணிக்கிட்டு எங்கள் எனக்கும் சரி, எங்கள் குடும்பத்துக்கும் சரி, எங்கள் வரக்கூடிய சந்ததியினருக்கும் சரி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஐயாவே என்று மனசில் நினச்சிக்கிட்டு 1008 ஒரு விதம் சொல்லுங்கள். ஜபம் செய்கிறதுக்கு ருத்ராட்ச மாலை பயன்படுத்துங்க. இவ்வாறு 21 நாட்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மந்திரம் சித்தியாயிடும். இந்த மந்திரம் சித்தியாயிட்டு அப்படின்னு உங்களுக்கு எப்படி அறிகுறி வரும்னா, நீங்கள் 21 நாள் மந்திரம் சொல்லிட்டு 22வது நாள் உங்கள் வீட்டை சுற்றி குதிரை சவுண்டோ இல்லது சலங்கை சவுண்டோ அல்லது சுருட்டு வாடையோ அது இல்லது சாராய வாடையோ வரும், சரிங்களா? அது நைவேத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அசைவமாக இருந்தால் சாராயம் வைக்கணும், சுருட்டு வைக்கணும், கறி வைக்கணும், சரிங்களா, ஆட்டுக்கறி சுட்டு வைக்கணும். சைவமாக இருந்தால் அவள் பொறி, கடலை, சுண்டல், சர்க்கரை பொங்கல் அது வச்சா போதுமானது. இதுவே போதும். கண்டிப்பாக இது 100% பலன் தரக்கூடிய ஒரு முறை, அனுபவபூர்வமான ஒரு முறையும் கூட. நிறைய பேர் செஞ்சு எல்லாருக்குமே சித்தியாயிருக்கு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து பாதுகாக்கும் ஒரு அற்புத தெய்வம் ஐயனார். அதனால் எல்லாருமே இதை முயற்சி பண்ணுங்கள். இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் பூதநாத குளம் காக்கும் தர்மசாஸ்தா வா வா வசிய வசிய சுவாகா, இந்த மந்திரம் தான். இதை எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம்.